தமிழ்தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஆனால் சீமான் அவர்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தாருன்னா அது வெற்றி அடையாமல் போனதே இல்லை, அப்படி ஒரு சரித்திரம் நடந்ததே கிடையாது. அதே வகையில் நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நொச்சுக்குப்பத்தில் அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு கலந்து கொண்டார். இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தந்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. அதனால் நிச்சயம் அரசு எங்களுக்கு வந்து செவிசாய்ப்பாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் அவர்களுடைய உணர்ச்சி பொங்க பல விடயங்கள் பேசியிருப்பாங்க. அந்த காணொலிகள்லாம் நம்மளுடைய சேனலில் நம்ம பதிவிட்டிருந்தோம். இந்நிலையில் தற்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம். சென்னை கலைஞர விளக்கத்திலேருந்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் இருக்கிற அந்த லூப் சாலையை ஆக்கிரமித்து அந்த பகுதி மீனவர்கள் வந்து மீன் கடை அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியும் இதனால் போக்குவரத்து ஒரு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றமே அவர்களே முன் வந்து இந்த வழக்கை எடுத்து இது பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வந்து அந்த லூப் சாலை இருக்குல்ல அதோட மேற்பகுதி ஆக்கிரமிப்பு எல்லாத்தையும் அகற்றணும் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை தாக்கலும் அவங்க செய்கிறாங்க. அதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அந்த உணவகங்களுக்கெல்லாம் உரிமம் இருக்கா, அதாவது நம்ம இங்கே கடை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பெர்மிஷன் இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் மாநகராட்சிக்கிட்டேருந்து வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களில் அவங்க திடீர்னு சொன்னவொடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கொஞ்சம் பயப்படவே செஞ்சாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தோட உத்தரவின்படி அங்கே நொச்சுக்குப்பத்துலேருந்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் இருக்க அந்த சாலையில் எவ்வளோ பேர் மீன் கடைகள் வச்சுருக்காங்களோ அதை எல்லாத்தையும் அகற்றியிருக்காங்க. அதுவும் கண்மூடித்தனமாக அந்த அதிகாரிகள் செயல்பட்டிருக்காங்க. அகற்றுவது அப்படிங்கிறது வந்து அவங்ககிட்ட சொல்லி அதை எல்லாத்தையும் கடையை மூடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறத விட அவர்கள் வந்து கடை வைக்கும்போது அதை உடைப்பது அந்த மாதிரியான மோசமான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ஒருத்தர் பதிவு செய்திருந்தார். கடந்த 5 நாட்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாலை மறியல் போராட்டம் நடத்தி வந்தாங்க. அந்த பக்கம் போகவே முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்த உடனே உடனே இதுக்கான தீர்வு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அமைச்சர்களும் அதிகாரிகள் எல்லாம் வந்து அந்த மீனவர்களோட சில பேச்சுவார்த்தைகளுக்கு முற்பட்டிருக்காங்க. அந்த வகையில் தான் இன்று இந்த வழக்கை வந்து விசாரித்த உயர்நீதிமன்றம் வந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மீன் கடைகளை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையத்தை சொல்லியிருக்காங்க. ஆக்கிரமிப்பை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் அதை தொடர்ந்து இந்த விவகாரத்தை அரசியல் ஆக்கக்கூடாது அப்படின்ட்டு அரசியல் கட்சிகளுக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதன்படி மீனவர்களுக்கு வந்து அந்த கடைகளை ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும் மாநகராட்சியும் உறுதியளித்திருக்கு. இதோட தொடர்ச்சியாக தற்போது மட்டும் அந்த தற்காலிகமாக நாங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு மீனவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக 5 நாட்கள் வந்து மீனவர்கள் நடத்தி வந்த அந்த போராட்டத்திற்கு இன்று முடிவு வந்திருக்கு. நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் போய் வந்த பிறகு இருந்தாலும் கூட இவர்களுடைய பேச்சுக்கு முழு நம்பிக்கை அளிக்க முடியாது இல்லையா. அதனால தான் தற்காலிகமான ஒரு வாபஸ் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை ஆக்கிரமிப்பு வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணிவிட்டு அதனை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த மீன் கடைகளை சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சரி செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்களா அது அவர்கள் என்ன செய்கிறாங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். அதனை தொடர்ந்து மீனவர்கள் போராட்டம் தற்காலிகமாக இப்போ நிறுத்தி வச்சிருக்கிறது மீண்டும் வருமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனவே அண்ணன் சீமான் அவர்கள் கால் பதித்த அத்தனை இடங்களும் வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இப்போ பார்க்கப்படுது. இந்த விடயத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் செய்த இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது. குறிப்பிட்டு ஒரு விடயத்தை சொல்லணும் அப்படின்னா சமாதி வைக்கலாம் பேனா செலை வைக்கலாம் ஆனால் கடை வைக்கக்கூடாதா, என்னடா அவங்க நியாயம்ட்டு அவர் ஒரு விஷயம் கேட்டார் பாருங்கள். அதுதான் அன்றைக்கி ட்ரெண்டாச்சு. வடசென்னை ராஜனாக அண்ணன் சீமான் அவர்கள் காட்சியளித்த அந்த விடயங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருந்து மேலும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் பின்னூட்டத்தில் தெரிவிச்சிருக்கேன்.